அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நமது பக்கத்து நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆலிம் முஃப்தி ஜர்வலி ஹான் நவ்வரல்லாஹு மர்கதஹு வ பர்ரத மஸ்ஜஅஹு, அல்லாஹ் அவருடைய கபர்களை பூஞ்சோலையாக ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் அவருடைய கபர்களுடைய இருக்கக்கூடிய எல்லா விதமான அதாபுகளை நீக்கி தருவானாக. மிகப்பெரிய ஒரு ஆலிம் இக்காலகட்டத்திலே, மிகப்பெரிய ஒரு ஆலிம், மிகப்பெரிய ஃபத்வாக்கள் கொடுத்த முஃப்தியாக இருக்கக்கூடிய முஃப்தி ஜர்வலி ஹான் சாப் அவர்கள் நேற்றைய தினம் வஃத் ஆகிவிட்டார்கள். அதாவது டிசம்பர் 7 தினம் வஃத் ஆகிவிட்டார்கள். ஹஜரத் அவர்கள் மிகப்பெரிய வேலை செஞ்சுக்கிறாங்க. மதரசாவுடைய ரீதியாக இருந்தாலும் சரி, அது சோசியல் மீடியா ரீதியாக இருந்தாலும் சரி, பொதுவாக மதரசாக்களில் இருக்கக்கூடிய முஸ்தாத்மார்களுடைய ஃபத்துவாக்கள், மதரசாக்கள் எழுதப்படுகிற ஃபத்துவாக்கள் நிறைய நபர்களிடத்தில் போய் சேருவது கிடையாது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு யாருக்கு அல்ஹம்துலில்லா அந்த கபூலியத் கொடுக்குறான்னு போய் சேருகிறது. ஆனால் முஃப்தி ஜர்வலி ஹான் சாப் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த மசலாக்கள் எல்லாம் அவர்கள் ஹஜரத் அவர்கள் ஆணித்தனமாக பேசினார்களோ அதுவெல்லாம் மக்களிடத்தில் போய் சேர்ந்தது. மக்கள் எல்லாம் அதை நல்ல ஒரு வரவேற்பை தந்தார்கள். ஏனென்று சொன்னால் மசலாக்கள் அந்த அளவுக்கு தலாயில் உள்ளதாக, ஆதாரம் உள்ளதாக ஹஜரத் அவர்கள் மசலாக்கள் கூறுவார்கள். அதன் அடிப்படையில் ஹஜரத்துடைய ஒரு முக்கியமான மசலா என்னன்னு சொன்னால், நல்ல பலவிதமான வளமாக்களும் இதற்கு ஒரு மாற்று கருத்தை கொடுத்துக்கிறார்கள். இது போக பல கூட்டங்களும் தவறான விஷயங்கள் இது சம்பந்தமாக பேசியது. என்ன கருத்து என்பதாக சொன்னால், தராவீஹ்க்கு நம்ம போய், அதாவது ஒரு ஹாஃபிதா ஹிஃப்து முடித்ததுக்கு பின்னாடி தராவீஹ் தொழு வச்சு அந்த தராவீஹினுடைய அந்த பணம் வாங்கலாமா என்பதாக கேட்டாங்க. இப்போ பல விதமான குழப்பங்கள் ஏற்பட்டது. ஒரு சில நபர்கள் வாங்கலாம் என்பதாக சொன்னாங்க, ஒரு சில நபர்கள் வாங்கக்கூடாது என்பதாக சொன்னாங்க. பல விதமான கருத்துக்களை பகிர்ந்தார்கள். ஆனால் ஹசரத் அவர்களுடைய ஆணித்தனமான ஒரு அழகான பேச்சு என்னவனாக இருந்தது என்பதாக சொன்னால், நிச்சயமாக தராவீஹ் தொழு வைத்து நம்ம பணத்தை வாங்கலாம், தராவீஹ் தொழுவைக்கு ஒரு ஹாஃபிஸ் தராவீஹ் தொழுவிக்கிற ரம்ஜான் என்பதாக சொன்னால் நம்ம நிச்சயமாக அந்த ஹதியா வாங்கினாங்க. ஹஜரத்துடைய ஆதாரமாக இருந்தது. ஹஜரத்தவர்கள் அழகாக ஆதாரம் சொன்னாங்க. பல நபர்கள் போய் கேட்டாங்க, தராவீஹுடைய பணத்தை நீங்கள் ஜாயிஸ் என்பதாக சொல்லுகிறீர்களே, அதுக்கு என்ன ஆதாரம் என்பதாக கேட்கும் பொழுது ஹஜரத்தவர்கள் அழகான கருத்தை சொன்னார்கள். ஹாஃபிஸ் தொழு வைத்ததற்கு பிறகு ஹாஃபிஸ் குரான் ஓதுவதற்காக வேண்டி, குரான் ஓதுவதற்காக வேண்டி, குரான் தொழு வைத்ததற்காக வேண்டி பணம் வாங்குவது கிடையாது. ஏனென்று சொன்னால், தொழு வைக்கிறதுக்காக வேண்டி, நீங்கள் குரான் ஓதுறதுக்காக வேண்டி, தராவீஹ் நான் குரான் முழுவதும் முடித்ததுக்காக வேண்டி நீங்கள் பணம் தரணும் என்பதாக சொன்னால் அது உங்களால் கொடுக்கவே முடியாது. அந்த பணத்தை நீங்கள் கொடுக்கவே முடியாது. குரானுக்கு யாருமே ஹதியா செலுத்த முடியாது. குரானுக்கு இது இவ்வளோ தான் அமௌண்ட், இவ்வளோ தான் என்பதாக யாருமே செலுத்தி விட முடியாது. மாறாக நீங்கள் பணம் கொடுக்கிறீர்கள் என்பதாக சொன்னால், அந்த ஹாஃபிதா 27 நாளோ ஒரு மாதமோ உங்கள் பள்ளியில் தங்கி அவருடைய நேரத்தை செலவழிக்கிறாள் அல்லவா, அந்த நேரத்திற்குண்டான ஹதியா தான் அவர் வாங்குகிறார். உடைய நிச்சயமாக தராவீஹ் துருவச்சதற்காக வேண்டி அந்த ஹதியா அவர் ஒருபோதும் வாங்கவில்லை என்பதாக ஹஜரத் அவர்களுடைய ஆதாரபூர்வமான ஃபத்வாவாக இருந்தது. மக்கள் மத்தியிலே இதை ஒரு வரவேற்பாகவும் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ பல இந்த மாதிரி ஒரு மசாயில் சொல்லியிருக்கிறேன், பல மசாயில்கள் ஹஜரத் அவர்கள் ஆதாரமாக மக்கள்கள் மத்தியில் குழப்பமாக இருக்கும் பொழுது ஒரு நல்ல மசாயில் எடுத்து சொன்ன ஒரு முஃப்தி சாபாக அவர்கள் ஹஜரத் அவர்கள் இருந்தார்கள். ஹஜரத் அவர்கள் இன்றைக்கி நமக்கு மத்தியில் இல்லை என்பதாக சொன்னால் மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். ஆலிம்கள் உலகத்தை விட்டு செல்கிறார்கள் என்பதாக சொன்னால் அது அல்லாட்டு நம்ம துவா செய்யணும். யாரெல்லாம் ஒரு ஆலிம் மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு ஆகரிச்ச ஒரு ஆலிம் போகிறார் என்பதாக சொன்னால் அந்த இடத்தை நிரப்புவதற்காக வேண்டி வேறு ஒரு ஆலிமினை உருவாக்கித்தான் என்பதாக நம்ம துவாட்டை துவா செய்யணும். பொதுவாக கயாமத்து வரும் பொழுது எலும்புகள் எல்லாம், அதாவது கல்வி, தீனுடைய கல்விகள் எடுக்கப்படும் என்பதாக ஹதீஸ் இருக்கு. அப்போ இது எப்படி எடுக்கப்படும் என்பதாக சொன்னால், ஹதீஸில் வருகிறது, யக்பதுல் இல்ம் பிகப்தில் உலமா. அல்லாஹ் தஆலா வந்து டைரெக்டாக அப்படியே குரானை வந்து வானத்தில் எடுத்துட மாட்டான். அல்லாஹ் தஆலா டைரெக்டாக ஹதீஸுடைய கிதாபுகள்லாம் வானத்தில் எடுத்துட மாட்டான். மாறாக இந்த ஹதீஸுகளை தெரிந்திருக்கக்கூடிய இந்த ஆலிம்கள், இந்த குரானுடைய தஃப்ஸீர்கள் தெரிந்திருக்கக்கூடிய இந்த ஆலிம்கள், இவர்களை அல்லாஹ் எடுக்கும் பொழுது அந்த எளிமையும் அவருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த எளிமையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவுத்தாலா மேலே தூக்கிறோம். அப்போ இந்த ஆலிம்கள்லாம் போகிறாங்க என்பதாக சொன்னால், சும்மா வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் அமுச்சுட்டு அஞ்சு நாள் இல்லாயின் அமுச்சு விட்டுட்டு ஸ்டேட்டஸில் ஒருத்தர் போட்டுட்டுட்டு நம்ம உட்காந்துடக்கூடாது. மாறாக அல்லாட்டை துவா செய்யணும். பெரிய பெரிய ஆலிம்கள் போகிறார்கள் என்பதாக சொன்னால், பெரிய பெரிய ஆலிம்கள் மூலமாக தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவுத்தாலா பெரிய பெரிய பலா முசிபத்தில் நம்ம காப்பாற்றிருக்கிறாங்க. இன்றைக்கி அவர்களே போகிறார்கள் என்பதாக சொன்னால் நாளைக்கு என்ன வேலை நடக்கலாம். அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவுத்தாலா ஒவ்வொரு நாளும் நம்ம அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு நம்ம அல்லாஹ்ட்ட அழுது, யாரெல்லாம் ஆலிம்கள் செல்கிறார்கள் என்பதாக சொன்னால் அதை நிரப்புவதற்கு ஒரு ஆலிமை உருவாக்கித்தார் என்பதாக நம்ம துவா செய்யணும். இது நம்முடைய முயற்சி என்னன்னு சொன்னால், நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம மதரசை அனுப்பிச்சுடுறது, மக்தப் மதரசை அனுப்பிச்சுடுறது, பள்ளிவாசலுக்கு அனுப்பிச்சுடுறது. பொதுவாக சின்ன குழந்தைகளுக்கு அந்த அலிபாத்தா அந்த ஒரு எஸ்எல் குரான் அம்மா ஜூஸ் குரான் ஒரு தடவை ஓதிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு என்பதாக நினைக்கிறேன். அப்படி கிடையாது.
இந்த ஆலிம்களை நம்ம அந்த ஆலிம்கள் செல்லக்கூடிய இந்த ஆலிம்களுடைய இடத்தை நாம் நிரப்ப வேண்டும் என்பதாக சொன்னால், நிச்சயமாக அதனுடைய நம்முடைய தியாகத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம மதரசா அமைச்சிடணும். மதரசா இன்றைக்கி நம்ம அமைச்சுடுறதில்ல, மக்தபுக்கு அமைச்சுடுறதில்ல, பள்ளிவாசலில் மதரசா நடக்குது அங்கேயும் நம்ம அமைச்சுடுறதில்ல. இந்த லாக்டவுனில் நம்ம பார்க்குறோம் இத்தனையோ நபர்கள் ஸ்கூல் இல்லாமல் இருக்கிறாங்க, எல்லாமே ஸ்கூல் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்கூல் இல்லாத காலத்தில் அந்த மக்களுக்கு நம்ம அந்த நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம மதரசா அமைச்சுட்டுமா என்பதாக நம்ம வருத்தப்படணும். இப்போ ஆஹ் அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா நம்முடைய சந்ததிகளுக்கும் பெரும் பெரும் ஆலிம்களாக, ஹாஃபிதுகளாக, முஃப்திகளாக ஆக்கியல்வானாக. முஃப்தி ஜர்வலி ஹான் சாப் நபரல்லாஹ் மர்கதவ் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா உயர்ந்த தர்ஜாவை கொடுத்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அதிக அதிகமாக ஹஜரத் அவர்களுக்காக வேண்டி, யாசின் ஓதி மஃபிரத்துக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓ